எதிர்கட்சிகள் மீண்டும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்கான எச்சரிக்கை மணிதான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவெடுத்து. நீங்கள் விழிப்புணர்வோடு இல்லாமல் தூங்கியிருந்தீங்களா இவ்வளோ நாளா? அதாவது அரசியலில் காங்கிரஸ் ஹேஸ் பிகம் எ டெட் வுட். அதோடு சேர்ந்து இருக்கிற கட்சிகளும் அவர்கள் மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்ற முடியாது. ஏனென்றால் 14 மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 11வது இடத்தில் இருந்த பாரத நாடு இன்றைக்கி உலக அரங்கில் 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இன்றைக்கு IMF போன்ற பல்வேறு சர்வதேச நிதியங்கள் விரைவில் 3வது இடத்துக்கு வரும் பாரதம். ஆகவே பாரத நாட்டை முன்னேற்றக்கூடிய முற்போக்கு சக்திகள் பாரத நாட்டு அரசியலில் ஆதிக்கம் பெறணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. திருமாவளவன் போன்ற பிற்போக்கு சக்திகள், VCK போன்ற பிற்போக்கு அமைப்புகள், அவர்கள் இந்த நாட்டை துண்டாட நினைப்பவர்கள். ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டு மக்களை துண்டாட நினைப்பவர்கள். அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதையே இந்த முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. அதே போல் நடிகர் விஜய் வந்து தனக்கு மாநாடு நடத்த இடம் கொடுத்தவங்களுக்கு நேற்று கொடுத்து கூட்டு தங்கம் மூலமாக பரிசீலித்திருந்தார். ஸோ வரப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோடைய வேலைகள் வந்து அவர் இப்பொழுது இந்த மூலமாக ஈடுபட்டு இந்த இவரோட வருகை இதெல்லாம் சிம்பாலிக் தானே. நான் வந்து 1991 பிஜேபியின் நிர்வாகியாக இருக்கேன். மாவட்ட தலைவர், 93 நான் மாநில செயலாளர். அரசியல் ஒர்க்குங்கிறது பூத் அளவில் பணியாற்ற வேண்டியது. எனக்கு நான் தமிழ்நாடு முழுக்க இந்த கடந்த 2 எல்லா மாவட்டங்களுக்கும் நான் டூர் போயிருக்கேன். எங்கேயுமே அவருக்கு கிரவுண்டு லெவல் ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு இல்லை. அதனால் நான் அவர் எது பண்ணாலும் மக்கள்கிட்ட அதை வரவேற்பு பெற்று அவருக்கு சக்தி கொடுத்தா ஓகே. ஆனால் அதற்கான முயற்சிகள் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. அதாவது திராவிட முன்னேற்ற கழகமே, அதனுடைய தலைவர்கள், நிர்வாகிகள் எல்லா விஷயங்களிலும் மக்களை கொச்சைப்படுத்துவது அப்படிங்கிற முறையில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பொன்முடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார், நீ எஸ்சி தானேங்கிறார். அதே எப்படி பார்த்தீங்கன்னா திரு KKSSR மனு கொடுத்த பெண்மணியை அந்த மனுவாலேயே தலையில் அடிக்கிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொச்சையான மனிதர்களின் கும்பலாக மாறிப்போயிருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் நடைபெற்ற மகாராஷ்டிரா தேர்தலோட தாக்கம் வந்து சட்டமன்ற தேர்தல் தான் தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா மக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.